வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் அசிரியின் மொழியில் காணப்படும் சில தமிழ்ச்சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அசிரியின் மொழியில் ஹோல் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு, கேவிட்டி எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் என்னவெனில் ஹுரு என்பதாகும். HURRU. ஹுரு என்ற அசிரியன் பதத்தில் காரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நாம் கோரை என்றே படிக்க வேண்டும் நண்பர்களே. கோரை என்றால் ஹோல், கேவிட்டி, ஹாலோனஸ், இந்த டீத் ஆர் ஃபிஸ்டுலா போன்ற ஆங்கில சொற்களுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் கோரை எனப்படுவது அங்கே ஹுரு என்று, HURRU என்று பண்டைய அசிரியன் மொழியில் காணப்பட்டு வந்திருக்கிறது நண்பர்களே. மேலும் இதே ஹுரு என்ற அசிரியன் சொல்லை நாம் கன்னரை என்றே படிக்கலாம். இடையே இன் என்ற எழுத்தை சேர்த்து கன்னரை என்று படிக்கலாம். சூத்திரமாக கன்னரை என்றால் ஹோல், கேவிட்டி என்பது பொருளாகும் நண்பர்களே. மேலும் நண்பர்களே, குப்பிடு என்ற ஒரு அசிரியன் சொல் காணப்படுகிறது. கேவிட்டி எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு அசிரியன் பதமே குப்பட்டு, HUPTU. குப்பட்டு என்ற அசிரியன் சொல்லில் கா, பா, தா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இடையில் உள்ள பா என்ற எழுத்திற்கு மதிப்பீலை என்பர்களே. எஞ்சியுள்ள கா, தா என்ற எழுத்துக்களை நாம் குடா என்றே படிக்க வேண்டும். குடா என்றால் கேவிட்டி என்பது பொருளாகும். கேவிட்டி எனப்படும் ஆங்கில சொல்லே ஒரு தூய தமிழ் சொல் நண்பர்களே. குடைவு என்ற தமிழ் சொல்லே கேவிட்டி என்ற மாறுபட்ட சொல்லாக ஆங்கில மொழியில் வழங்கப்படுகிறது நண்பர்களே. த தமிழ் வேர்ட் ஃபார் ஹோல் இஸ் கோரை. இட் இஸ் தேர் இன் அசிரியன் லாங்குவேஜஸ் ஹுரு. த தமிழ் வேர்ட் ஃபார் கேவிட்டி இஸ் குடா. இட் இஸ் தேர் இன் அசிரியன் லாங்குவேஜஸ் குப்பட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே. நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.